அப்பா தூண்டி பாருங்க எங்க இருக்கு. உயிர் மீனை வச்சு நம்ம வந்து பாறை மீன் பிடிக்கிறதுக்கு எங்க துறவாய மக்களே பார்த்தீங்களா, உயிர் கீழிக்கு பாறை எப்படி அட்டாக் பண்ணி பிடிச்சி அதே பாறை எப்படி மேலே வந்துச்சு. ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். அதாவது இப்ப பிடிச்சிட்டு இருக்க இந்த கீழி மீனை வச்சு, அதாவது இந்த சின்ன உயிர் கீழி மீனை வச்சு பெரிய பாறை மீனை எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம லைவாவே பார்க்க போறாங்க. அதாவது எங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கிறீங்கன்னா, பாமன் பஸ் பாலத்து மேல இருந்து கடல்ல தூண்டி போட்டு இந்த பெரிய மீன்களை பிடிக்கிறாங்க. இந்த மீனை எப்படி, அதாவது இந்த கீழி மீனை வந்து எப்படி வந்து உயிரா பிடிச்சு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா, இந்த மீனை தூண்டில உயிரோட குத்தி இந்த மீனை தண்ணியில அதாவது கடல்ல தூக்கி போட்டு பெரிய மீனை எப்படி வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம நேரடியாக பார்க்க போறாங்க. அதாவது இந்த உயிர் மீனை பாத்தீங்களா அப்படியே எப்படி துள்ளிக்கிட்டு இருக்குங்க, இந்த உயிர் மீன் போய் ஒரு பெரிய மீனை கூட்டி வருதுங்க. சோ தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம், செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இப்போ தூண்டில உயிரோட குத்தி போட்டுருக்க இந்த கீழி மீனை எப்படி உயிரோட பிடிச்சாங்க அப்படிங்கறதையுமே நான் வந்து ஒரு வீடியோவா போட்டிருக்கேன், அதை கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ மறந்துடாம அதையுமே பாருங்க. மக்களை இந்த உயிரோட இருக்க சின்ன கீழி மீனை குத்தி வந்து தண்ணியில் தூக்கி போட்டாங்க. ஸோ தண்ணியில் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு நல்லா இலை கூட்டதுக்கு அப்புறமா அந்த உயிர் கீழி மீன் கடலுக்குள்ளே அப்படியே அழகாக ஓடிக்கிட்டு தெரியுதுங்க. அப்படி ஓடி தெரியும் போது தான் பெரிய பெரிய பாறை மீன்கள், ஏதோ மீன் சின்ன மீன் ஓடுது, ஏதோ இறைய நம்ம சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஆசையில் தான் வந்து அந்த மீன் அட்டாக் பண்ண வரும்போது டைரெக்டாக தலைமை வந்து தூண்டிலே மாட்டிடுறாங்க. ஸோ தூண்டில மாட்டினதுக்கு அப்புறமா அதுவுமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க, ஏன்னா வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் பாமன் பஸ் பாலத்துலேருந்து அந்த பாறை மீனை காப்பாற்றி கொண்டுறது பெரிய விஷயங்க. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மக்கள் இந்த தூண்டி நரம்பு இலை கூட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து ஓரது நமக்கு லைவாகவே தெரியுமாங்க. இப்போ வந்து ஒரு மீன் அட்டாக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அட்டாக் பண்ணி தாங்க வந்து கரெக்டாக வந்து தலைவன் வந்து மாட்டிடுறான். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த பாறை மீன் கிடச்சிருச்சுங்க. ஸோ மேலே எப்படி வந்து தந்திரமாக வந்து இந்த பாறையை மேலே கொண்டு வர்றதாங்க ட்விஸ்டான விஷயமே, கடைசி வரைக்கும் பாருங்க. மக்களே பார்த்தீங்களா, உயிர் கீழிக்கு பாறை எப்படி அட்டாக் பண்ணி பிடிச்சிச்சு அதே பாறை எப்படி மேலே வந்துச்சு பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்கா. ஆ இது வந்து இந்த பேக் சைடில் பாருங்களேன், இந்த பிளேடு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம பிடிக்கும்போது டப்புன்னு இந்தா இப்படி துள்ளும்போது அப்படியே கையில் போட்டுடும். மக்களே பாறை மீன் எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு வரணும் கூட்டமாக தாங்க வரும். நான் அந்த மீனை ஃபஸ்ட்டு பிடிச்ச மீனை பையில் வச்சு திரும்புறதுக்குள்ளே அடுத்த கீழிக்கு அடுத்த பாறை பிடிச்சிச்சுங்க. அந்த பாறையை பாருங்கள், இப்போ தான் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி அடுத்து தொடர்ந்து ரெண்டாவது பாறை வருதுங்க. அந்த பாறையுமே பாருங்கள், அதையுமே நம்ம இப்போ வந்து மேலே தூக்கிக்கிட்டு இருக்கோம். ஜூ ஜூ நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ பெரிய வீடியோ போட்டிருக்கோம், அதில் வந்து உயிர் மீனை வச்சு நம்ம வந்து பாறை மீன் பிடிக்கிறதுக்கு எங்கள் துறவாய அப்பா தூண்டி பாருங்க எங்க இருக்கு மீனக்கணா, நீ இந்த வாய்க்குள்ள இருக்கு வால் மட்டும்தான் தெரியுது, பட்டிக்கல இருக்கு தெரியுதா, அந்த வால் மட்டும் தெரியுதா, தெரிய மாட்டேங்குது அந்த வால் மட்டும் தெரியுது. சரி மறந்துடாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை அப்படியே ஒரு
ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன், அதையுமே பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. டாடா, பை பாய்.